ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. सही पोषण देश रोशन नहीं रहे कहीं कुपोषण. सही पोषण देश रोशन नहीं रहे कहीं कुपोषण. ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி. மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் சார்பாக இந்தியா முழுவதும் ஊட்டச்சத்தின் அவசியத்தை எடுத்து கூறும் விதமாக பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறது. இந்த விழிப்புணர்வில் சமுதாய மக்களிடத்தில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வினை உரையாடல் மூலம் கொண்டு செல்வது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் அறிவோம் அறியாததை, ஊட்டச்சத்தின் அவசியம். இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு இட்லி, தயிர், பொங்கல், கஞ்சி, அப்புறம் வாழைப்பழம். அட, என்ன இவ்ளோ செஞ்சிருக்க? உங்களுக்காக இல்ல, எல்லாம் நம்ம பொண்ணுக்காக. ஓ, 6 மாதங்களுக்கு பிறகு குழந்தைக்கு தாய்ப்பாலுடன் வீட்டு சாப்பாட்டை கொடுங்கள். இதனால் அவர்கள் புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் ஆவார்கள். நினைவில் கொள்ளுங்கள், 1 முறை அல்ல 3-4 முறை கொடுங்கள். பொதுநலன் கருதி இந்திய அரசு வெளியீடு. வணக்கம். செப்டம்பர் மாதம், அதாவது தேசிய ஊட்டச்சத்து மாதமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிற வெவ்வேறு பிளாக்கில் என்ன வெவ்வேறு நிகழ்ச்சிகளை பற்றியும் நீங்கள் ரேடியோ மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. எஸ்எஸ் குளம் பிளாக்கில் என்னென்ன மாதிரி இந்த மாதத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ணோன்றதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் பேர் ஃபாத்திமா ரோஷன். நான் எஸ்எஸ் குளம் பிளாக் உன்னுடைய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலராக இருக்கேன். இப்போ எஸ்எஸ் குளம் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரேலி பண்ணியிருக்கோம். இது வந்து மெயினாக மக்களிடையே விழிப்புணர்வு, ஊட்டச்சத்து பற்றின விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணுறதுக்காக நிறைய ரேலிஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். சுய உதவிக்குழு மக்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட நிறைய இதை பற்றி விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணியிருக்கோம். பப்ளிக் ஜென்ரலாக மால்ஸாக, ப்ரோசோன் மால் ஆகட்டும் இல்லை சந்தை ஆகட்டும், எங்கெல்லாம் பப்ளிக் கூடியிருக்காங்களோ அங்கெல்லாம் நாம் இந்த ப்ரோக்ராம்ஸ் நிறைய செய்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த ஆக்டிவிட்டீஸ் மெயினாக நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லி மக்களிடையே நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து பற்றின பிஹேவியரல் சேஞ்ச், அவங்க மக்களிடையே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரணும், நியூட்ரிஷன் டுவார்ட்ஸ் நியூட்ரிஷன் ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வரணுன்றதுக்காக தான் மெயினாக இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம நிறைய வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். கல்யாண வீட்டிலிருந்து, கல்யாண வீட்லேயும் கூட, மண்டபத்துலேயும் கூட, பொதுமக்கள் கூடுற நிறைய பிளேஸஸில் இந்த மாதிரி விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். மெயினான ஃபோக்கஸ் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஊட்டச்சத்து மாதம் மூலயமா 5 ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1000 டேஸ், ஒரு குழந்தை கரு உருவானதுலேருந்து குழந்தை பிறந்து அதுக்கு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உண்டான அந்த 1000 டேஸ் கேப்பில் ஒரு மதர் எப்படி நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டால் குழந்தையோட ஃப்யூச்சரை எப்படி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுன்றதை பற்றி நம்ம நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக இட் டிபெண்ட்ஸ் ஆன் எப்படின்னா, மதர் எப்படி நியூட்ரிஷன் எடுத்துக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் குழந்தை பிற்காலத்தில் எந்த அளவு அறிவுபூர்வமானதாகவும் இருக்கும், அண்ட் இன் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கும்ன்றதை பற்றி தான் நம்ம மெயினாக இந்த 1000 டேஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ரெண்டாவதாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது டயரியா. நிறைய குழந்தை இறப்பு, அதாவது இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட் நிறைய, அதோட மெயின் காஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயரியா. இந்த டயரியாவை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றியும், அதை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றியும் நம் நிறைய அறிவுரைகள் நம்ம மக்களிடையே சொல்லியிருக்கோம். மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம் சுகாதாரம். என்னதான் நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிட்டாலும், என்னதான் நியூட்ரிஷன் நம்ம ஃபாலோ பண்ணாலும், நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிட்டு பேலன்ஸ் டயட் வாட் எவர் என்ன சாப்பிட்டாலும், என்ன ஃபாலோ பண்ணாலுமே போதுமான அளவு ஹைஜீன், நம்ம பர்சனல் ஹைஜீனாக இருக்கட்டும் இல்லை என்வாயன்மெண்டல் ஹைஜீனாக இருக்கட்டும், இந்த சுத்தம் சுகாதாரத்தை நம்ம பேணலை அப்படின்னா எவ்ரித்திங் கோஸ், மறுபடியும் எல்லாமே ஜீரோ ஆகிடும். ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷனோட ஹைஜீன் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணால் தான் ஓவராலாக நம்ம ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், நிறைய இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட்ஸை வந்து குறைக்க முடியும். நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயட் டைவர்சிட்டி, அதாவது வேரி டயட். எல்லா நிறைய ஃபுட் குரூப்ஸ் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இப்போ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ரொம்ப பிஸியாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்க வரல, எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக ஏதாவது எதுவும் குக் பண்ணி எது சாப்பிட்டு போகலான்ற மாதிரியே எல்லாருமே இருக்கும். ஸோ
நிறைய உணவுப் பொருட்களை நிறைய உணவுங்களை நம்ம சாப்பிட்றது வந்து கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டோம். ஸோ வெறுமனே அரிசியை மட்டும் அண்ட் ஃபேட்டை மட்டும் தான் நம்ம கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த காலகட்டத்தில். ஸோ இது வெறுமனே இந்த ரெண்டு நியூட்ரியன்ஸ் மட்டும் பத்தாது நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக. நிறைய கீரைகள், காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே சாப்பிட்ணும். இதோட நிறைய புரதச்சத்து உள்ள உணவுகளை நிறைய சாப்பிட்ணும். ப்ரிடாமினெண்ட்லி அரிசி மட்டும் யூஸ் பண்ணாமல் அரிசி மாதிரியே நிறைய சீரியல்ஸ் இருக்குது, நிறைய மில்லட்ஸ் இருக்குது, சிறுதானியங்கள் இருக்குது, கம்பு, சோளம், வரகு, திணை, சாமை இதெல்லாமே யூஸ் பண்ணணும். இது எல்லாமே யூஸ் பண்ணனாதான் நமக்கு தேவையான இரும்பு சத்தாகட்டும், புரத சத்தாகட்டும், மாவு சத்தாகட்டும், நிறைய ஃபைபர் ஆகட்டும் இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லா ஃபுட் குரூப்ஸ்லேருந்தும் நம்ம எல்லா ஃபுட் குரூப்ஸ்னு சொன்னால் சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் ஒரு ஃபுட் குரூப், அதாவது அரிசி வகைகளும் சிறுதானிய வகைகளும் சீரியல்ஸ் அண்ட் பல்ஸ். சீரியல்ஸில் ப்ரிடாமினாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாவு சத்து, ஸோ கார்போஹைட்ரேட்ஸ். இதுதான் நம்ம டெய்லி நம்ம செய்கிற வேலை செய்கிறதுக்கு சக்தியை கொடுக்குற ஒரு ஃபுட் குரூப். அடுத்தது பார்த்தீங்கன்னா புரத சத்து எதில் இருக்குன்னா பல்சஸ், பருப்பு வகைகளையும் தானிய வகைகளையும். இந்த ப்ரோட்டீன் ப்ராப்பர் அளவில் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் குழந்தையிலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தால் தான் நம்மளுக்கு பாடி க்ரோத்துக்கும் செல் ரிப்பேருக்கும், டிஷ்யூ க்ரோத்துக்கும் செல் ரிப்பேருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேட். இது வந்து ரொம்ப இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப நிறைய அது தான் இன்டேக் இருக்குது, அதனாலே தான் நிறைய உடல் எடை அதிகமாகி ஒபீஸ் ஆகிடுறாங்க. அதனாலேயே நிறைய நம்ம உடல் எடை என்றைக்கு அதிகமாகுதோ அப்போவே அது மேக்னெட் மாதிரி மற்ற டிசீசஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ கார்டியோவாஸ்குலர் இருதய சம்மந்த நோய் இல்லை ஆகட்டும், இல்லை டயபிட்டிஸ் ஆகட்டும், இல்லை மற்ற எந்த நோயுமே வந்து உடல் எடை அதிகமாகும் போது தான் மெயினாக வருது. ஸோ இந்த ஃபேட் கன்சம்ஷனை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஃபைபர் அண்ட் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இதில் தான் நிறையா இருக்குது. இதை தவிர மீன், முட்டை இதெல்லாம் ப்ராப்பர் அளவில் சம அளவில் நம்ம டெய்லியுமே நம்ம ஒவ்வொரு மீல்லையும் எல்லா ஃபுட் குரூப்ஸும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நம்ம சாப்பிட்டா தான் நம்ம ஹெல்த்தியாக லைஃப் லீட் பண்ண முடியும். ஸோ இந்த போஷன் அபியான் அதாவது ஊட்டச்சத்து மாதம் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து ஊட்டச்சத்து மாதம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஊட்டச்சத்து வாரமாக இருந்தது, லாஸ்ட் இயர்லேருந்து இது ஊட்டச்சத்து மாதம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா மக்களிடையே வந்து மக்களுக்கு இப்போல்லாம் தெரியும் அதாவது எந்தெந்த ஃபுட் சாப்பிட்டா நல்லதுன்னு தெரியும், பட் எந்த அளவுக்கு அவங்க ப்ராக்டிக்கலி அப்ளை பண்ணுறாங்கன்றது தான் அங்கே க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் அப்சர்வ் பண்ணது மக்களிடையே என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் நம்ம நியூட்ரிஷன் இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணும்போது மக்களுடைய இன்வால்மெண்ட் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது. பட் இந்த இயர் வந்து மக்கள் வந்து ஒரு கேம்பெயினோ இல்லை ஒரு கேம்ப்போ இல்லை ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் நம்ம பண்ணும்போது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை காட்டுறாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்வால்மெண்ட்டுன்னு பார்த்தா பப்ளிக் கிட்ட கொஞ்சம் நிறையாவே இருக்குது லாஸ்ட் டைமை விட இந்த டைம். அண்ட் இன்னொன்று என்னென்னா லாஸ்ட் டைம் இந்த ரூரல் ஏரியா மக்கள் ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களிடையே வந்து தே நார்மலி நோ என்னென்னா என்ன அவங்க வந்து இந்த சிறுதானிய வகைகள் இன்னுமே வந்து அந்த இன்டேக் இருக்குது அவங்கக்கிட்ட. பட் அர்பன் பீப்புள் கிட்ட தான் நம்ம நிறைய இந்த பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வரணும். அர்பன் பீப்புளுக்கு மேபி தே நோ அவங்களுக்கு தெரியும் இது இந்த இந்த ஃபுட்டில் இது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் லைஃப் லீட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். பட் டியூ டு இந்த ஃபாஸ்ட் மூவிங் அந்த ஃபாஸ்ட் பேஸ் இருக்கிறனால லைஃப்பில் லைஃப் ஸ்டைல்னால அவங்களால அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல. ஸோ என்னோடய வேண்டுகோள் என்னென்னா அர்பன் பீப்புள் தயவுசெய்து கொஞ்சம் அவங்களுக்காக நமக்காக நம்ம உடல் நலத்துக்காக நம்ம ஒரு லைஃப் நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணுன்றது கேட்டுக்கிறேன். இப்போ நியூட்ரிஷன் பற்றி மட்டும் நம்ம சொல்லலை, ப்ராப்பர் நியூட்ரிஷனோட ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் மட்டுமே ஓவரால் ஹெல்த் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் ஒரு பேலன்ஸ் டயட்டோட டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் எனி டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் தட் மேட்டர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணால் இது ரெண்டும் சேர்ந்தா அலாங் வித் ப்ராப்பர் ஹைஜீன் அண்ட் சானிடேஷன் இருந்தால் தான் ஒரு நம்ம லைஃப் வந்து ஹெல்தி லைஃபாக நம்ம லீட் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸை வந்து ஹெல்த்தியாக கொண்டு வர முடியும். நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸை வந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்க வைக்க முடியும். ஸோ என்னோடய வேண்டுகோள் மக்களுக்கு என்ன அப்படின்னா ப்ளீஸ் ஒரு நம்ம லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா தான் ஓவராலாக ஒரு கம்யூனிட்டியில் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை
கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம லைஃப் ஸ்டைலில் சின்ன மாற்றங்களை கொண்டு வரணும், விச் அந்த சின்ன மாற்றம் தான் எதிர்காலத்தில் இட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். தொடர்ந்து